அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கில் பாடம் 2 எண்களும் தொடவரிசிகளும், அதில் பயிற்சி 2.5 இருக்கிற கணக்குகளை பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷில் பார்த்தோம்னா செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு, பின்வரும் தொடவரிசைகளில் ஒரு கூட்டு தொடவரிசையா என சோதிக்க, பின்வரும் தொடவரிசைகள் ஒரு கூட்டு தொடவரிசையா என சோதிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும், ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2D இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் தான் இருக்கா, கூட்டுத்தோட வரிசையில் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ T2 - T1 இஸ் ஈக்குவல் டு T3 - T2 ஏற்கனவே பார்த்தோம். ஸோ T1, T2, T3 ஒவ்வொரு டேர்மையும் நம்ம டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 எடுத்துக்கிறோம். ஸோ T2, T1 மைனஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரும் T3 - T2 இது மைனஸ் பண்ணால் வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கா செக் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம், A - 3, T2 = A - 5, T3 = A - 7. இப்போ ஃபஸ்ட்டு T2 - T1 செக் பண்ணலாம். T2 மதிப்பு A - 5, அடுத்து இந்த ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் வரணும். அடுத்து T1 ரெண்டு டேம் இருக்கிறதுனால இந்த மைனஸ் வந்து ரெண்டு டேமுக்கும் காமன், அதுக்காக நம்ம ப்ராக்கெட் போட்டு காட்டுறோம். ஸோ A - 3 வரங்க, A - 5 இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா -A + 3 அப்படின்னு ஆகும். ஸோ ப்ளஸ் ஏவா மைனஸ் ஏவா அடித்து விட்டோம்னா 5 வந்து பெரிய நம்பர், அதுக்கான சைன் போட்டுரும். 5 - 3 போச்சுன்னா 2. இப்போ அடுத்த கணக்கு T3 - T2, அடுத்த ஸ்டெப்பு T3 என்ன பாருங்கள், A - 7, அடுத்து -A - 5. ஸோ இதே போல் A - 7 மைனஸ் உள்ளே போச்சுன்னா -A - - ப்ளஸ் ஆகும் 5. ஸோ ஏ கேன்சல் ஆகிடும், ஸோ -2 அப்படின்னு வருது. ஸோ T2 - T1 T3 - T2 ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து ஏபி. ஸோ கொடுக்கப்பட்டது ஒரு கூட்டுத்தொட வரிசையா அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ஸோ ரெண்டாவது கணக்கில் இதே போல் T1, T2, T3 எழுதிக்கனா நான் டேட்டா சம் மட்டும் போடுறேன். T2 - T1 இஸ் ஈக்குவல் டு 1/3 - 1/2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், 2 - 3 / 3 - 2 = 6 -1/6. அடுத்து T3 - T2, T3 என்ன, 1/4, 1/4 - 1/3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், 3 - 4 / 12, ஸோ -1/12 வருது. ஸோ இந்த -1/6 வருது, இங்கே -1/12 வருது, ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ இது வந்து ஏபி இல்லை, இது வந்து கூட்டுத்தோட வரிசை இல்லை. சரிங்களா? அடுத்து மூணாவது கணக்கு. ஸோ மூணாவது கணக்கு T2 - T1 என்ன வருது பாருங்கள், 13 - 9 = 4. அடுத்து T3 - T2, இது T1, T2, T3, 17 - 13 = 4. இது ரெண்டுமே ஈக்குவலாக வருதா, தேர்ஃபோர் இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ கிவன் ப்ராக்ரஷன் இஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அடுத்து ஃபோர்த் ஒன், T2 - T1 இஸ் ஈக்குவல் டு 0 - -1/3. ஸோ இங்கே ஒரு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் இது, இங்கே ஏற்கனவே க்வெஸ்சனில் வந்து மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் ப்ராக்கெட்டில் போட்டு காட்டுறோம். ஸோ -2 - ப்ளஸ் ஆகிடும், 1/3 வரும். அடுத்து T3 - T2, T3 என்ன, 1/3 - 0, 1/3 தான். ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, இது வந்து ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஸோ இது வந்து கூட்டுத்தொட வரிசை. ஸோ இந்த வருஷம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, ஓகேவா? இது கூட்டுத்தொட வரிசையா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆன்சர் அப்படி போட்டுரும், -1 - -1 - -2. ஸோ இது வந்து கூட்டுத்தொட வரிசை இல்லை, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு ஏ மற்றும் பொது வித்தியாசம்
டிக்கு கூட்டுத்தொடர் வரிசைகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் நம்மளாம் வந்து ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா. இப்போது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஃபார்ம் ஆஃப் ஏபி கூட்டுத்தொடர் வரிசை எப்படி எழுதலாம், ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் டூ டி. ஸோ இதே போல் போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு மூணு டைம் இருந்தால் போதும். ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், ஏல ஃபைவ்னும் டியில் சிக்ஸ்னு இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக ஃபைவ் கமா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் கமா ஃபைவ் ப்ளஸ் டூ இன்ட்டு சிக்ஸ் ஃபைவ் கமா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் லெவன் கமா ஃபைவ் ப்ளஸ் டூ சிக்ஸாக ரெண்டார் பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் அஞ்சு பதினேழு. ஸோ இதுதான் வந்து கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ பக்கத்தில் இந்த மூணு டாட் வைக்கணும் சரிங்களா, ஏன்னா அது போயிட்டே இருக்கும். அடுத்து செகண்ட் ஒன் ஏ. ஸோ இந்த இந்த ஃபார்மேட் அப்படியே எழுதிங்க ஒவ்வொரு கணக்குக்கும். ஏ வந்து செவன் கமா செவன் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் கமா செவன் ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் அப்படியே போயிட்டே இருக்கும். செவன் கமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுமா, செவன் மைனஸ் ஃபைவ் கமா செவன் மைனஸ் டென் கமா போயிட்டே இருக்கும். ஸோ செவன் கமா செவன் மைனஸ் ஃபைவ் டூ கமா செவன் மைனஸ் டென் அப்போ மைனஸ் த்ரீன்னு வரும் கமா போயிட்டே இருக்கும் சரிங்களா. இதுதான் ஆன்சர். ஸோ கடைசியாக மூணாவது கணக்கு, ஸோ ஏவோட வேல்யூ த்ரீ பை ஃபோர் கமா ஏ ப்ளஸ் டி த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை டூ கமா த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் பை டூ கமா போயிட்டே இருக்கும். த்ரீ பை ஃபோர் கமா, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். கீழே வந்து இங்கே டூ இருக்குது, இங்கே ஃபோர் இருக்குது, ரெண்டுமே ஃபோராக மாற்றிக்கலாம். அப்போ இதையும் டூவால் பெருக்கிறோம், மேலேயும் டூவால் பெருக்கிறோம். அப்போது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு பை நாலு கமா இந்த டூ டூ கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒன்று தான் இருக்கும். ஆனால் ஒன்று வந்தால் நமக்கு கீழே வந்து டினாமினேட்டர் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இந்த டூ அப்படியே வச்சுக்கலாம். மேலே கீழே மறுபடியும் இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏற்கனவே ஒரு டூ இருக்குது, இங்கே ஒரு டூ, டூ டூஸாக ஃபோர், கீழே ஃபோர் வந்துடும். த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் டிவைட் பை ஃபோர். ஸோ அன் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம், மூணாவது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளுடைய கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல் உறுப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் ஏ கேட்குறாங்க, பொது வித்தியாசம் டி, இந்த ரெண்டுத்தினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஎன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ என் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம என்த் டேர்முக்கான ஃபார்முலா, என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம், ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. ஓகே இது வேணா, இந்த ஃபார்முலா எழுதணும்னா நமக்கு ஏடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக இங்கே என்னுக்கு ஒன் டூன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ என்க்கு ஒன்னுன்னு அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு டைம் கிடைக்கும் மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன், மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ, மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ மைனஸ் ஒன், இது வந்து டி ஒன். அடுத்து என்னுக்கு டூன்னு அப்ளை பண்ணுறோம்னு வச்சிங்களேன், மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ இன்ட்டு டூ, மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ டூ சார் ஃபோர். ஸோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன். ஓகேவா. ஸோ இப்போ இது இதுக்கு நமக்கு கூட்டுத்தர வரிசை எப்படி இருக்கும் பாருங்க, மைனஸ் ஒன் கமா ஒன் கமா அப்படியே போயிட்டே இருக்குமா. இப்போ ஏன்றது ஃபஸ்ட்டு உறுப்பு, ஃபஸ்ட்டு உறுப்பு தான் டி ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டி கண்டுபிடிக்கணும். டி என்ன என்ன, டி டூ மைனஸ் டி ஒன், டி டூவோட மதிப்பு ஒன்று மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஒன்று. இப்போ மைனஸ் ரெண்டு பக்கத்தில் வருதுன்னா ப்ராக்கெட் போட்டு காட்டுறோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் டூ, டி இஸ் ஈக்வல் டு டூ. அவ்வளோ ஃபஸ்ட் சம் முடிஞ்சது. இப்போ செகண்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். டி ஒன் இஸ் ஈக்வல் டு ஃபோர் மைனஸ் செவன் இன்ட்டு ஒன், ஃபோர் மைனஸ் செவன். ஸோ ஃபோர் மைனஸ் செவன் மைனஸ் த்ரீ, டி ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. சரி அடுத்து டி டூ கண்டுபிடிக்கலாமா. டி டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் செவன் இன்ட்டு டூ,
4 minus 14, 4 minus 14 minus 10. So the T2. இப்போ D ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். D is equal to T2 minus T1. T2 ஓட வேல்யூ minus 10 minus of T1 ஓட வேல்யூ minus 3. அப்போ D is equal to minus 10 plus 3. So minus 10 plus 3 minus 7. So A is equal to minus 3. D is equal to minus 7. ஓகே, அடுத்துக்கு என்ன பார்க்கலாம். மைனஸ் 11, மைனஸ் 15, மைனஸ் 19 என்ற கூட்டுத்தொட வரிசையின் 19வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது nth டேர்முக்கான ஃபார்முலா. ஒரு நிமிஷம், இது nth டேர்முக்கான ஃபார்முலா. ஸோ nth டேர்ம் என்னாவது உறுப்பு, என்னாவது உறுப்பு, அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இப்போ நமக்கு ஏலாம் என்ன அப்படின்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம், நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் எழுதும்போது கரெக்டாக எழுதிங்க. ஸோ தீர்வில் கொடுக்கப்பட்டது அது இல்லைன்னா தரவு அப்படின்னு கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ மைனஸ் 11, டியோட வேல்யூ டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 மைனஸ் ஆஃப் மைனஸ் 11, மைனஸ் 15 பிளஸ் 11 ஈக்குவல் டு மைனஸ் 4. ஸோ இதை எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு டி 19 வேணுமா, 19வது உறுப்பு. அப்போ என் வந்து 19, ஏவோட மதிப்பு மைனஸ் 11 பிளஸ் என்னோட மதிப்பு 19 மைனஸ் 1 இன்ட்டு டியோட மதிப்பு மைனஸ் 4. ஸோ மைனஸ் 11 பிளஸ் 19 மைனஸ் 1 18 இன்ட்டு மைனஸ் 4. மைனஸ் 11 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 32 மீதி 3 4 4 3 7 72. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 83. ஸோ 19வது உறுப்பு என்ன வரும், மைனஸ் 83 கிடைக்கும். ஓகேவா. அடுத்து அஞ்சாவது கணக்கு, 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொட வரிசையில் மைனஸ் 14 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ போன கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டிஎன் என்னன்னு கேட்டாங்க. இந்த கணக்கில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, டிஎன் கொடுத்துட்டாங்க, என் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, நல்லா கவனிங்க. கிவன் வந்து என்ன பாருங்க, டிஎன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 54, ஏ இஸ் ஈக்குவல் டு 16, டி இஸ் ஈக்குவல் டு 11 மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. கேள்வி என்னன்னா என்னோட வேல்யூ என்ன, இதுதான் கேள்வி. ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏன் அந்த ஃபார்முலா எடுக்கிறோம், இது கூட்டுத்தொட வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதனால nth டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஎனுக்கு வேலை நமக்கு மைனஸ் 54 கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். டிஎன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா. அடுத்து ஏவோட வேல்யூ 16 பிளஸ் என்னோட வேல்யூ தெரியல கண்டுபிடிக்கணும், மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ மைனஸ் 5. ஓகேவா. ஸோ இதுக்கு தான் நம்ம இன்னொரு மெத்தட், இன்னொரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி பிளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா மனபம் பார்த்தீங்கன்னா இதையும் போடலாம், நான் ரெண்டுமே போட்டு காட்டுறேன். இதுதான் ஃபார்முலா, இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் போடணும். அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். ஸோ எல்லோட மதிப்பு வந்து மைனஸ் 54 எடுத்துக்கணும், மைனஸ் 54. மைனஸ் ஏவோட மதிப்பு 16, டிவைட் பை டியோட மதிப்பு மைனஸ் 5 பிளஸ் 1. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 70 வருதா, மைனஸ் 70 டிவைட் பை மைனஸ் 5 பிளஸ் 1. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், 70 டிவைட் பை 5 14 பிளஸ் 1 ஈக்குவல் டு 15. ஓகே, இங்கே செக் பண்ணலாம். மைனஸ் 54 மைனஸ் 54 இந்த பிளஸ் 16 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 5. ஆட் பண்ணுங்கள், 10 6 ஒன் 7 மைனஸ் 7. ஸோ இந்த மைனஸ் 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும், ஈக்குவல் டு என் மைனஸ் 1. மைனஸ் மைனஸ் கேன்சல், 1 5 சார் 14 5 சார், 14 இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1. ஸோ 14 பிளஸ் 1 ஈக்குவல் டு என். ஓகேவா.
ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் போட்டால் போதும், இதுதான் புக்கில் இருக்கும், இந்த மெத்தட் தான் ஃபஸ்ட்டு போடணும், இன்கேஸ் இந்த ஃபார்ம்லா கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்ம்லா வச்சும் போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.